நாணத்திற்கு காரணம் எது என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப எங்க பார்த்தாலும் விவகாரத்து விவகாரத்துக்குறான். என்ன காரணம்? ஆற்றல் கிடையாது. அந்த ரகசியங்களுக்கு தெரியும், உடல் கூறுகளுக்கு தெரியும். நாங்கள் இரண்டுமே தெரிந்தவர்கள். உடம்பு தான் ஞானத்துக்கு காரணமாக இருக்குது, அதே உடம்பு தான் காமத்துக்கு காரணமாக இருக்கு. காமத்துக்கு காரணமாக இருக்க அதே உடம்பை ஞானத்துக்கு காரணமாக்குவது அது எங்களுக்கு தெரியும். ஆக உடம்பை பயன்படுத்துகிற முறையோடு பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்படுத்துகிற முறை ஆசான். நாங்கள் பிற்காலத்தில் சொல்லுவோம், அன்புள்ள ரொம்ப நெருக்கமான உள்ள அன்பர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்போம் உடல் கூரை பற்றி. ஆக உடல் கூரை அறிவதற்கு உபாயம் வேணும். சரியா, நான் கிடக்கிற இங்கே தான் இருக்கக்கூடியிருக்கிறேன். யாரை கேட்குன்னா, முருகா ஆற்றல் வேண்டும், என் மனைவியை நிறைவுபடுத்தக்கூடிய வல்லம் எனக்கு வேண்டும். அந்த தேக சம்பந்தம் என்பது அதுதான் பெரிய பிரச்சனை உலகத்தில். தேக சம்பந்தம் அது உடல் சேர்க்கை. அந்த உடல் சேர்க்கைக்கு ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். உடம்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு அமைக்கும். ஆக இதெல்லாம் ஆசான் இப்போ சொல்லி தருவோமா கும்பலில்? நாங்கள் தனியாக தான் சொல்லுவோம். அது விரும்பினா அவன் சொல்லுவான், ஏ ஞானி வந்து இப்படியெல்லாம் பேசுகிறேன்டா. ஏய், ஞானியாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டும் தெரிஞ்சோம்டா. பெண்ணின் இயல்பும் தெரியும், ஆணின் இயல்பும் தெரியும். எல்லா உடம்பு கொடுக்குற ரகசியம் அத்தனையும் தெரியும். ஒவ்வொரு அணுமணுவாக கண்டுபிடிப்போம். இந்திய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் அமைப்புகள் தெரியும். ஆக ஒருவனுக்கு ஆற்றல் வேணுமென்றால், மனைவியை நிறைவுபடுத்த வேணுமென்றால், அவன் முருகப்பெருமானாக சிரிக்க வேண்டும். சில மூலிகையும் இருக்குது, கடக்கா சொன்ன இருக்குது, அதெல்லாம் மருந்து சொன்ன பிரச்சனை வரும், அது வேண்டிய இல்லை. ஆனால் ஒருவன் அகத்தீஸ் நாம சொல்லாமல் ஆண்மை வராது. இப்போ சொல்கிற உண்மையை, சில பேர்த்துக்கு ஆண்மை இல்லை, எங்களுக்கு தெரியும். அது ஒருவனை பார்க்கும்போது தெரிந்து கொள்வோம், இவனுக்கு சரியான ஆற்றல் கிடையாது. கணவனை முடிய வருவார்கள், இங்கே வரும்போதே தெரியும் இவனுக்கு ஆற்றல் கிடையாது, ஆண்மை இல்லை. ஏன் ஆண்மை இல்லைன்னா, உனக்கு பக்தி இல்லை. யார் மேலே செலுத்துனா, இல்லறமும் துறவரும் தெரிந்த முருகப்பெருமான் மீது பக்தி செலுத்துது. இல்லறமும் துறவரும் தெரிந்த அருணைநாதன் பக்தி செலுத்து. இல்லறமும் துறவரும் தெரிந்த அகத்தியஸ்வரம் எடுத்து பக்தி செலுத்து. ஆக அகத்தியஸ்வரம் இருந்தால், அகத்தியஸ்வரம் ஆசி இருந்தால் உடல் ஆற்றலும் ஆண்மையும் இருக்கும். அந்த ஆண்மை ஆற்றலும் ஆண்மையும் முருகப்பெருமானை கட்ட நடக்கும். ஆக இந்த வாய்ப்பை மக்கள் அறியணும். முருகா திருமணம் நடக்குதப்பா, என் மனைவியை நிறுத்து நிறைவுபடுத்தக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லைப்பா, நீ தான் எனக்கு அரிசின்னு கேட்டால் அந்த ஆற்றல் தருவார், ஆண்மை தருவார். ஏ மனிதா, வேஷ்டி கட்டி இருக்க பேண்ட் போட்டிருக்க, ஆனால் ஒன்ற ஆண்மை இல்லைடா. உன் மூஞ்ச பாகத்தே தெரிவேன். பெண்ணு அணு வரும், கணவன் மனை வருவார்கள், எது பொம்மை மாறி வந்துகிட்டு இருப்பாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.